கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன். இது மாளிகை, இதுதான் ஈசன்ட் ஹால், எல்இடி, டிஜே, மணவர, ஆல் இன் ஆல், பலகாரம், சாப்பாடு, எல்லாம் ஈசனோட. ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள்ள பொம்பள வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து கிராண்ட் பாரி. தமிழ் உறவுகளே வணக்கம். செய்திகள். இமானுவேல் மேக்ரோனுடன் போரிஸ் ஜான்சன் தமக்கிடையேயான உறவுகளை சரி செய்ய விரும்புவதாக தெரிவித்துள்ளார். பிரான்சில் கொரோனா 5வது அலை திகைப்பூட்டும் என கப்ரியேல் அத்தால் எச்சரித்துள்ளார். கோவிட்19 தொற்று நோயின் 5வது அலையின் எழுச்சி எதிர்பார்த்ததை விட வலிமையானதாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சில் கோவிட்-19 எதிரான தடுப்பூசி 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்று 25.77 லட்சத்தை தாண்டியுள்ளது. பிரிட்டனில் 40,004 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானார்கள். பிரான்சில் 19,749 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம். 1000 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ், 500 கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி, 100 கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம். விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோனுடன் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அடுத்த ஆண்டு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்னர் ஒரு சுமூகமான உறவை பேணி தமக்கு இடையேயான உறவுகளை சரி செய்ய விரும்புவதாக தெரிவித்துள்ளார். பரிசுடனான உறவுகளுக்கு அப்பாற்பட்ட புதிய மூலோபாய கூட்டணியை பிரதமர் குறிவைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பிரெக்ஸிட், குடியேற்றவாசிகள், ஓகுஸ் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆகியவற்றில் பெரும் கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னர் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையேயான உறவு சமீபத்திய மாதங்களில் மிக கடினமாகிவிட்டன. பாரிஸ் உடனான உறவுகளை துண்டிப்பதை தாண்டிய புதிய மூலோபாய கூட்டணியை பிரதமர் குறிவைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. 2 நாடுகளுக்கும் இடையிலான புதிய ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் குறித்து இங்கிலாந்து அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகின்றது. லண்டனுக்கும் பாரிஸுக்கும் இடையில் செய்யப்பட்ட எந்த முன்னைய ஒப்பந்தத்தையும் விட இது பரந்ததாகவும் தொலைநோக்கு உடையதாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கான கூட்டு ஒத்துழைப்பையும் அணுசக்தி சோதனையில் ஒத்துழைப்பையும் உள்ளடக்கலாம் என்றும் கருத்து வெளியாகியிருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுக்கோர் நற்செய்தி. எங்கு நீங்கள் வாழ்ந்தாலும், தாயகத்துக்கோ அல்லது உலகின் எந்த ஒரு நாட்டுக்கோ நொடிப்பொழுதில் பணம் அனுப்ப நாடுங்கள் டாப் டாப் சென்ட் ஆப். கை தொலைபேசி ஊடாக பணப்பரிமாற்றம் செய்யும் அதிநவீன செயலியை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். டாப் டாப் சென்ட் ஆப் ஊடாக முதன்முறையாக பணம் அனுப்பும் போது 5 பவுண்ட்ஸ் அல்லது 10 கனடியன் டாலர்ஸ் 5 யூரோ வெகுமதியை பெறும் வாய்ப்பும் உண்டு. டாப் டாப் சென்ட் மணி டிரான்ஸ்ஃபர் உங்கள் கையில். பிரான்சில் கொரோனா 5வது அலை திகைப்பூட்டும் என்று அரசாங்க பேச்சாளர் கப்ரியேல் அத்தால் எச்சரித்துள்ளார். கோவிட்-19 5வது அலையின் தற்போதைய முன்னேற்றம் திகைப்பூட்டும் விதத்தில் தொடங்குகிறது என்று ஞாயிற்றுக்கிழமை அன்று கப்ரியேல் அத்தால் எச்சரிக்கையாக கூறியுள்ளார். ஒரு வாரத்தில் தினசரி தொற்றுக்களின் எண்ணிக்கை என்பது ஏறத்தாழ 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. இது சனிக்கிழமை அன்று 17,153 இருந்தது. முன்னைய சனிக்கிழமை 9,458 இருந்தது. இப்பொழுது 81% அதிகரித்திருக்கிறது. தொற்று மிகவும் வலுவான அதிகரிப்பாக இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. தடுப்பூசி பாதுகாப்பு தருவது, தடுப்பூசி பூஸ்டர் செலுத்துவதில் அண்டை நாடுகளை விட பிரான்ஸ் முன்னிலையில் இருப்பதாகவும் கப்ரியேல் அத்தால் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட்-19 புதிய தொற்றுக்களின் அதிகரிப்புக்கு இடையே உள்ள இடைவெளியை பிரான்ஸ் பராமரிக்கின்றது. தொற்றுநோய் நிபுணர் ஒருவர் இதனை தெரிவித்திருக்கிறார். பாரிஸில் உள்ள தொனோ மருத்துவமனையில் தொற்றுநோய் துறையின் தலைவரும் தொற்றுநோய் நிபுணருமான பேராசிரியர் ஜீல்
பியாலோ இந்த கருத்தை கூறியிருக்கிறார். COVID-19 எதிராக 75% பிரெஞ்சு மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளமை, தொற்று எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவது கட்டுப்படுத்தப்படுகிறது என தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்று நோயின் 5வது அலையின் எழுச்சி எதிர்பார்த்ததை விட வலிமையானது என்று நவம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதிப்பிடப்பட்டுள்ளது. உங்களின் பழைய தங்கத்தை உடனடியாக உயர்ந்த விலைக்கு விற்று நிறைவாக பணம் பெற்றிட ஜுவல்லரி ரியாங் தங்க நகை சீட்டில் இணைந்து தங்கம் சேர்த்திடுங்கள். ஜுவல்லரி ரியாங் லா ஷப்பல். பிரான்சில் COVID-19 எதிரான தடுப்பூசி 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியத்திற்கான உயர் அதிகாரிகளின் கூற்றுப்படி 3வது டோஸ் குறிப்பாக நிஜ வாழ்க்கையில் காணப்பட்ட தடுப்பூசியின் செயல் திறன் காலப்போக்கில் சரிவை எதிர்கொள்வதை சாத்தியமாக்குகிறது. இதனால் 3வது கட்ட தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது. பிரான்சில் 40 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதை உடையவர்களுக்கு COVID-19 எதிரான தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் சுகாதார உயர் ஆணையத்தினால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பிரான்சில் தொற்று நோய்களின் 5வது அலை உருவாகி கொண்டிருக்கும் வேளையில் இந்த புதிய தடுப்பூசியானது நோயின் தீவிர வடிவங்களுக்கு எதிராக பாதுகாப்பை உறுதி செய்வதை சாத்தியமாக்குகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை நவம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி 25,77,73,859 பேராக உயர்ந்துள்ளது. 51,67,162 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 23,26,79,959 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். துர்கை ஆலயத்தில் பூசை செய்து நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, திருமணம், 60வது கல்யாணம், பிறந்த நாள் வழிபாடு யாவற்றையும் நடத்திட துர்கா மண்டபம் வில்லியேலூபல். பிரிட்டனில் நவம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை 24 மணி நேரத்தில் 40,004 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளானார்கள். 61 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரிட்டனில் இதுவரை 98,45,492 பேர் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். 143,927 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். நவம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை 24 மணி நேரத்தில் 37,527 பேர் கொரோனா தொற்று நீங்கி வைத்தியமனைகளில் இருந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதுவரை 80,87,993 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். தற்பொழுது கொரோனா தொற்று காரணமாக 16,13,572 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என பிரிட்டன் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது. உங்கள் காப்புறுதி தேவைகள் அனைத்தையும் லா ஷப்பல் கார்துனோர் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் நிறுவனத்தில் பூர்த்தி செய்யலாம். வீடு, வாகனம், வர்த்தகம், மருத்துவம், ஆயுள் காப்புறுதிகளுக்கு நாடுங்கள் ஸ்மார்ட் அஷு, ஸ்மார்ட் அசுரான்ஸ். இனி பிரான்சில் கொரோனா தொற்று தொடர்பாக பிரான்ஸ் சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரம். நவம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை 24 மணி நேரத்தில் 15 பேரை கொரோனா தொற்று காவு கொண்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை 111,461 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 19,749 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருப்பதாக பதிவாகியுள்ளது. இதேவேளை நவம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை 24 மணி நேரத்தில் 1,843 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 70,50,297 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். 74,14,971 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர்.